ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழகங்களுக்கும் இன்னிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், தற்போது சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்திய விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா முதல் டெஸ்ட் போட்டி நடந்துகிட்ருக்கு. இதில் முதல் நாளில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த டெஸ்ட் போட்டில் டாஸ் வெற்றி பெற்ற இந்திய அணி யாருமே எதிர்பார்க்காத முறையில் பேட்டிங்கை தேர்வு செய்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா அணியுடைய பந்து வீச்சு ஃபுல்லாகவே ஃபாஸ்ட் பவுலிங்கை நம்பி தான் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து மோசமான ஒரு தொடக்கமாக அமையக்கூடாது அப்படிங்கிறத எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அதற்கு ஏற்றபடி கேகல் ராகுல், மகேன் அகர்வால் ரெண்டு பேரும் சூப்பரான ஒரு தொடக்கம் கொடுத்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் 40 ஓவர் வரையும் நின்னாங்க. இவங்க ரெண்டு பேருமே 117 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் விக்கெட்டை எடுக்க எதிரணி ரொம்பவே தடுமாறினாங்க. இருந்தாலும் 117 ஓவரில் முதல் பாலில் மகேனர்கள் அவுட் ஆகிட்டாங்க. மகேனர்கள் இந்த போட்டில் 123 பாலுக்கு 60 ரன் அடிச்சிருக்கும் போது லுங்கி நெகிடி போட்ட பாலில் கிளீன் எல்பி ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. மகேனர்கள் பொறுமையாக நின்றிருந்தால் இந்த போட்டில் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம், அதை தவற விட்டுட்டாங்க. இருந்தாலும் ஒரு சூப்பரான நாக் விளாண்டுட்டு மகேனர்கள் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. மகேனர்கள் வெளில போன அதே ஓவரில் புஜாரா அவர்கள் அவுட் ஆகியிருப்பாங்க. மகேனர்கள் ரெண்டாவது பால் அவுட் ஆகிருப்பார். அடுத்த பாலே வந்து புஜாரா லுங்கி நெகிடி போட்ட பாலில் கீப்பர்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளில போயிடுவார். அதற்கப்புறம் வந்து கேப்டன் விராட் கோலி, கேகல் ராகுல் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு சூப்பராக மேட்சை கொண்டு போவாங்க. கேகல் ராகுல், விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் 50 ரன் பார்ட்னர்ஷிப் அடிச்சிருந்தாலும் 68 ஓவரில் இரண்டாவது பாலில் 199 ரன் இருக்கும்போது மூன்றாவது விக்கெட்டாக கோலி விக்கெட் ஆயிடுவார். விராட் கோலி இந்த போட்டில் 94 பாலுக்கு 35 ரன் அடிச்சிருக்கும் போது லுங்கி நெகிடி போட்ட பாலில் ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிடுவார் விராட் கோலி. விராட் கோலி இந்த போட்டில் செஞ்சுரி அடிப்பார்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. வழக்கம் போல் தவறான சாட்டாடி 35 ரனில் அவசரப்பட்டு அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் உள்ளே வந்த ரஹானே வந்தோன்னு தொடக்கத்தில் ரொம்பவே அதிரடியாக விளாண்டாங்க. கேஎல் ராகுல் அவர்கள் வந்து ரஹானே கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு ஒரு மிகச்சிறந்த ஆட்டம் கொடுத்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு 70 ரன் வந்து பார்ட்னர்ஷிப் அமைச்சு முதல் நாளை முடிச்சுட்டாங்க. முதல் நாள் முடிவில் அதாவது 90 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 272 ரன் அடிச்சிருக்காங்க. இந்திய அணி இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு கேஎல் ராகுல் அடித்த 112 ரன் தான் முக்கிய காரணம். கேஎல் ராகுல் இந்த போட்டில் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பார். 248 பாலுக்கு 122 ரன் அடிச்சிருக்காரு. இதில் 16 பவுண்டர்கள், ஒரு சிக்ஸர்கள் அடங்கும். 150 கிட்ட அவர்கிட்ட ஸ்டைக் ரேட் இருந்துச்சு. கேகல் ராகுல் செய்த மிகப்பெரிய சம்பவத்தால் முதல் நாள் முடிவில் இந்திய அணி டீசெண்டாக 3 விக்கெட் இழப்பிற்கு 272 ரன் அடிச்சிருக்காங்க. ரஹானே 81 பாலுக்கு 40 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக கிரீஸில் இருக்காங்க. நாளைக்கு பொறுப்போட ரஹானே கேகல் ராகுல் விளாண்டா கேகல் ராகுல் டபுள் செஞ்சுரி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ரஹானே ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் செஞ்சுரி அடிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிரணி பந்து வீச்சு தரப்பில் 3 விக்கெட்டையும் லுங்கி நெகிடி வீசினார் எடுத்தார். 17 ஓவர் வீசி 4 மேடல் ஓவர் போட்டு 45 ரன்களை விட்டு கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எவ்வளோ டார்கெட் வச்சா நல்லா இருக்கும்? நாளைக்கு கேஎல் ராகுல் டபுள் செஞ்சுரி அடிப்பாரா, ரஹானே செஞ்சுரி அடிப்பாங்களா? மீண்டும் புஜாரா விராட் கோலி டெஸ்ட்டில் சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதற்கு என்ன காரணம், அவங்க மீண்டும் ஃபார்முக்கு வருவாங்களா, அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.